ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபிஎல் நேற்றைய போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் மன்கட் முறையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க வீரர் ஜோஸ் பட்லர் வந்து அவுட் ஆகியிருப்பாரு. இது வந்து கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். போட்டி முடிந்த பிறகு இது பற்றி பேசியிருக்கிற ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பயணி செஞ்ச கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 20 ஓவர் முடிவில் 184 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 185 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்னு இலக்கம் நோக்கி கிளம்புங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். தொடக்க வீரர் ஜோஸ் பட்லர் பாத்தீங்க அப்படின்னா 46 பந்தில் 69 ரன்கள் அடிச்சு ஒரு சரியான நிலையில வந்து இருந்தாரு. அப்போது 13 ஓவர வீச வந்தாரு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவரு அந்த ஓவர்ல கடைசி பால வீசும்போது சஞ்சு சாம்சன் வந்து ஸ்ட்ரைக்ல இருந்தாரு, நான் ஸ்ட்ரைக்ல ஜோஸ் பட்லர் இருந்தாரு. அந்த பால வீசாம அஸ்வின் ஓடி வந்து ஸ்டெம் பக்கத்துல நின்றுட்டாரு. ஜோஸ் பட்லர் அதை கவனிக்காம கிரீஸை விட்டு வெளியில போயிட்டாரு. அப்போது சுதாரிச்சு கொண்ட அஸ்வின் பந்த எடுத்து ஸ்டிக்ல அடிச்சிட்டாரு. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா அம்பையர் கிட்ட அவுட் முறையிட்டாரு. அம்பையரும் தேர்ட் அம்பையர் கிட்ட ரிவ்யூ கொண்டு போனாங்க. தேர்ட் அம்பையர் இதை பார்த்துட்டு அவுட் அப்படின்ற முறையில வந்து ஜோஸ் பட்லர் வெளியில அமைச்சிட்டாங்க. இருந்தாலும் ஜோஸ் பட்லர் ரவீந்திர அஸ்வின் கிட்ட, நீங்க ஃபர்ஸ்ட் வார்னிங் தானே கொடுக்கணும், எப்படி டைரக்டா ஸ்டெம்ப் அடிச்சு அவுட் கேப்பீங்க அப்படின்னு கடுமையா வாக்குவாதம் பண்ணாங்க. அதற்கு காரசாரமா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பதிலடி கொடுத்தாங்க. அதன் பிறகு அவுட் கொடுத்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஜோஸ் பட்லர் ரொம்பவே ஒரு ஏமாற்றத்தோட பெருவியும் திரும்பிட்டாரு. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு வந்து பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் அஸ்வின் மீது தான் குற்றம் சாட்டினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஐசிசி ரூல்ஸ்ல இது வந்து அவுட் அப்படின்னு இருந்தாலும் ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட்டரா இதை வந்து ஜோஸ் பட்லரா அஸ்வின் வந்து வான் பண்ணிருக்கணும். அதன் பிறகு அவர் அது போல கிரீஸை விட்டு வெளியேறியிருந்தா அவுட் கேட்டு முறையிட்டு இருக்கலாம். கிரிக்கெட்டோட ஸ்கிரிப்ட் படி இது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு விமர்சிச்சிருந்தாங்க. இது பத்தி பேசியிருக்கிற ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐசிசி ரூல்ஸ் படி தான் நான் வந்து செயல்பட்டு இருக்கேன். இதுல கிரிக்கெட்டோட ஸ்கிரிப்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு பந்து வீச்சாளருக்கு கொடுக்கப்படுற அடிப்படை உரிமையை வச்சுதான் நான் வந்து அந்த விக்கெட்டை கலட்டி இருக்கேன். இந்த முறையில என் மீது எந்த ஒரு தப்புமே இருக்கிறதா எனக்கு தெரியல. பேட்ஸ்மேன்கள்லாம் எப்போதுமே கிரீஸ்ல இருக்கும்போது கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பல கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் பல பேர் அஸ்வினுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் குரல் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.